Hey guys, welcome back to our channel Sheets of Princess. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிட்ஸ் ஃபேவரட் அண்ட் 90's கிட்ஸ் ஃபேவரட் ஜெல்லி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 10 கிராம் அகரகர். அகரகரில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் அசிடிட்டியை கியூர் பண்ணுறதுக்குரிய பவர் அதுகிட்ட இருக்கு. பாடி டெம்பரேச்சர் கரெக்டான ஸ்டேபிள் டெம்பரேச்சரில் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவுக்கு சுகர், ஆரஞ்சு ஃபுட் கலர், கிரீன் ஃபுட் கலர். அகரகர் பெருசாக இருக்கனால கரையிறதுக்கு லேட் ஆகும், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அகரகர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க, ரொம்ப வாட்டர் ஊற்றிடக்கூடாது. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனால் தான் நம்ம அகரகர் சேர்க்குறப்ப அது டிசால்வ் ஆக கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி கொச்சோன்னா அகரகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சால் தான் வந்து நமக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால் நல்லா கரைய விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் தண்ணியில் நல்லா கரையணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஃபுட் கலர் சேர்க்க போகிறனால நம்ம 2 பிரித்து வச்சுக்க போகிறோம். 2 பிரித்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாங்கள் வந்து கிட்ஸுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அவங்க சாப்பிட்றப்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 1 hour வச்சுக்கோங்க, நார்மலாக வைக்கிறீங்கன்னா 2 hours வச்சுக்கோங்க. அப்போ தான் அது செட் ஆகி நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ 2 hours ஆயிடுச்சு, ஜெல்லி எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு நான் காட்டுறேன். சைடில் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கவுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கும். இதே மாதிரி அடுத்ததுக்கும் செஞ்சுக்கலாம். 90's கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச, அப்புறம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்.